மாட்டி விட்டு கிராமத்துல ஒரு மிகப்பெரிய மருத்துவம் எல்லாருக்கும் மினி மருத்துவமனை இது நமக்கு பெரிய மருத்துவமனை நமக்கெல்லாம் தெரியும் சாக்கில் விட்டு எவ்வளவு அடித்தளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி இளைஞர்களா இருந்தாலும் சரி ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாகிற காலகட்டத்துல ஒரு மினி கிளினிக் வந்திருக்கு நமக்கு அந்த காலத்துல டாக்டர் பாக்கிறதா இருந்தா இங்க இருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறோம் முதலமைச்சர் அண்ணா தேவர் எந்த அரசும் முடிவெடுக்கவில்லை என்று சொல்லிட்டார் இவர் இரண்டாம் தலைநகர் பற்றி அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் பல பேர் தனிப்பட்ட முடிவை சொல்லியிருக்கிறார்கள் அது இப்போது ஆலோசனைக்கு வந்தமில்லை அவர் வேண்டுமென்றே மதுரையிலே வந்து ஆரம்பிக்கிற காரணத்தால் ஒரு காரணத்தை சொல்லுகிறாரே தவிர கமலஹாசனுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு அரசியல் பிரச்சனை உருவாக்குவதற்காக பல்வேறு பிரச்சனை உருவாக்குவதற்காக முயற்சிக்கிறார் இப்பொழுது மதுரை இரண்டாம் தலைநகராக வேண்டிய காலகட்டம் வருபோது மாண்புமிகு முதலமைச்சர் அதற்கான முடிவை எடுப்பார் ஆகவே இது அவசியமில்லை என்றுதான் இப்போதைக்கு இந்த கேள்வியை எழவில்லை மதுரை இரண்டாம் தலைநகராக வர வேண்டும் என்ற கேள்வி எழவில்லை நம்முடைய அமைச்சர்கள் எங்களுடைய கட்சியில் அது மறுக்கல ஒரு நல்ல நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொன்னாங்க அது எதிர்காலத்தில் என்ன நினைவுகளோ அதுக்கேற்றபடி வருமே தவிர நிச்சயமாக வந்து அதிமுக கொள்கை என்று அறிவிக்கவில்லை பட் மதுரை மிகச்சிறந்த நகராக தொழில் நகராக இன்றைக்கு இருக்கிற கலாச்சார நகராக இருக்கிற நகருக்கு ஏன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை நிச்சயமாக வந்துவிடும் என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது தவறான பிரச்சாரத்தை யார் எடுத்து வைத்தாலும் இந்த தவறான தகவலை யார் பெற்றிருந்தாலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரிட்டனாக கொடுக்கறது எந்த வகையில் கொடுக்கணுமோ அந்த வகையில் கொடுப்பாங்களே தவிர அதற்கான ப்ரொசீடிங்ஸ் இருக்குது மத்திய அரசு மாநில அரசு வெளிநாடுகள் அத்தனையும் சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஒரு அரசு சம்பந்தப்பட்டவோ ஒரு துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மாநில அரசு சுகாதாரத்துறை இது தவிர மத்திய அரசு இது தவிர வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிதிநிலை அமைப்புகள் அத்தனையும் சம்பந்தப்பட்ட விஷயம் அது வருகிற காலம் மிக விரைவிலே வரும் மிக சிறப்பாக வரும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் மற்றபடி இதுக்கு வந்து தேவையில்லாத மதிப்பிற்குரிய நடிகர் அவர்கள் தேவையில்லாத கேள்வியை சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு நான் எம்ஜிஆரை பின்பற்றுகிறேன் தொடர்ந்து என்னங்கிறேன் அவர் எம்ஜிஆரை பின்பற்றுவர் எவ்வளவோ பேர் இருக்கலாம் அதிமுகவும் மாண்புமிகு எடப்பாடியாரும் துணை முதல்வர் தலைமையின் ஓபிஎஸ்ஸும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்கிறார்கள் அம்மா ஆட்சியை கொடுக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் மாதிரி தான் கொடுக்க முடியாது மதிப்பிற்குரிய ரஜினிகாந்தாக இருந்தாலும் மதிப்பிற்குரிய கமலஹாசனாக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை கொடுக்கலன்னு உறுதி சொல்லலாமே தவிர அதற்கான தகுதி எம்ஜிஆருக்கு மட்டுமே உண்டு திரைப்படத்திலும் சரி தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி நல்லவராகவே இருந்தவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் வேறு எந்த நடிகரும் புரட்சித் தலைவரோடு போட்டியும் போட முடியாது தங்களை ஒப்பிடவும் முடியாது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாரு மதுரையில் ஏதாவது ஒரு தலைவராக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு அடித்தளம் இருக்கணும் இப்போ நான் இதாக கேட்குறேன் மதுரையில் கேட்குறேன்னா இன்னொரு நாள் நடிகை காலமாக மதுரையிலே பொதுப்பணி ஆற்றி வருகிறேன் ஏதோ ஒருத்தர் தொகுதி கேட்குறேன் ஒரு தொகுதி தலைமை கழக அறிவிக்கிறாங்க கிடைக்குது அதனை போன்று அவர் கமலஹாசனுக்கு மதுரையில் பேஸ் எது இருக்கான்னு தெரில அவர் மாநிலம் தழுவிய தலைவராக முதல்ல உருவாகட்டும் உருவானால் தான் அவர் எந்த தொகுதி கேட்கலாம் மாநிலம் தழுவிய தலைவராக உருவாதற்கு சில குணநலன்கள் சில பண்பாடுகள் சில தியாகங்கள் இருக்கணும் அந்த தியாகப்பட்டியலில் அவருக்கு 0 மார்க் மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தியாகப்பட்டியலில் 0 மார்க் ஆனால் எங்களுடைய தலைவர்களுக்கு அந்த தியாகப்பட்டியலில் பொதுமக்களுக்காக பணியாற்றுகிற கொடைத்தன்மையில் உழைப்பில் விசுவாசத்தில் அத்தனையும் நாங்கள் எல்லாம் பாஸ் பண்ணி முதல் வகுப்பில் தேறி இருக்கிறவர்கள் தான் இன்னும் அதிமுகவின் தலைவராக இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தமிழ் மொழிக்காக இனத்திற்காக இல்லை பொருளாதார வசதிக்காக குடிநீருக்காக எதையாவது அவரோ அவர் கட்சியை சார்ந்தவர்களோ ஏதாவது தியாகம் பண்ணியிருந்தால் அவர்கள் மதுரைக்கு போட்டி போடலாம் இல்லை வேறு ஊருக்கு போட்டி போடலாம் எங்கே வேணாலும் போட்டி போடலாம் தியாகமே செய்யாதவர்கள் பொதுப்பணியாற்ற முன் வந்திருப்பதை இந்த நாடும் தமிழகமும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது இன்றைக்கு ஆளும் பொறுப்பில் வந்திருக்கிற அத்தனை கட்சிக்காரர்களும் ஒரு தியாகத்தின் அடிப்படையில் உருவாகியிருக்கிறாங்க 1967க்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி வந்திருந்தனா அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு தியாகத்தை செய்து தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி படத்திற்கு வந்தது அண்ணாவின் திமுக வந்தது என்று சொன்னால் அந்த 67ல் காங்கிரஸ் கட்சி அழித்து விட்டு அண்ணாவும் சரி அண்ணாவை சார்ந்தவர்களும் சரி மிகப்பெரிய தியாகத்தை செய்து விட்டு தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை செய்து விட்டு தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள் இவங்க வந்து என்ன பணியும் செய்யலை இப்போ 2011 திமுக ஆட்சி கவிழ்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் சுகாதாரத்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலை இன்றைக்கு கிடைத்திருக்கிற 11 மருத்துவக் கல்வி அன்றைக்கு கிடைக்கல 5 மாவட்டங்கள் கிடைக்கல அன்றைக்கு கிடைத்தது நமக்கு 2011 திமுக ஆட்சி கவிழ்ந்ததுக்கு காரணம் மின்சார தட்டுப்பாடு முழு முதற் காரணம் இன்றைக்கு மின்சாரம் 24 மணி நேரமும் இன்றைக்கு இந்த அரசு தமிழக மக்களுக்கு கிடைக்கிறது படிக்கிற மாணவர்களுக்கும் சரி பேசுகிறவர்களுக்கும் சரி மின்சார பற்று கிடைக்கிறது எல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மாதம் 3 மாறி பலி தின்னுவாங்க இன்றைக்கு எடப்பாடி ஆட்சியில் மாதம் 5 மாறி பலிகிறது மாதம் 5 முறை பலி பிழிந்து மழை பொழிந்து கொண்டு இப்போது கூட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நீர் பற்றாக்குறை என்பதே இல்லாத மாநிலமாக மின் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக உயர்மட்ட பாலங்கள் நிறைந்த மாநிலமாக மருத்துவர்கள் உருவாகிற மாநிலமாக நோயை கட்டுப்படுத்துகிற மாநிலமாக தமிழகமும் முதலமைச்சரும் திகழ்கிறார்கள் இதில் எங்களோடு போட்டி விடுவதற்கு எந்த நடிகராலும் இயலாது எந்த கூட்டணி எங்களாவது எந்த வகையிலும் கூட்டணி செய்வதற்கு